ஆதாமும் ஏவாளும். இறைவன் பூமியின் மேல் ஏதேன் என்னும் அழகிய தோட்டத்தை உருவாக்கினார். இறைவன் அத்தோட்டத்தை ஆதாமுக்காக உருவாக்கினார். அற்புதமான தாவர வகைகளையும் உயிரினங்களையும் அத்தோட்டத்தில் படைத்தார். தாம் படைத்த ஆதாமை கண்டபோது இறைவன், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றார். எனவே ஆதாம் ஆழ்ந்து உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்தார். அந்த விலா எலும்பிலிருந்து உலகின் முதல் பெண்ணாகிய ஏவாளை உருவாக்கினார். இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் வாழச் செய்தார். இறைவன் அவர்களிடம், தோட்டத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானவை, அனைத்தையும் அனுபவித்து மகிழுங்கள். ஆனால் ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. நன்மை தீமை அறிவதற்கு துணை செய்கிற மரம் ஒன்று இத்தோட்டத்தில் உள்ளது. அதன் கனிகளை நீங்கள் உண்ண வேண்டாம். அப்படி உண்டால் நீங்கள் சாக நேரிடும் என்று எச்சரிக்கை செய்தார். ஆதாமும் ஏவாளும் ஆடையின்றி இருந்தனர். ஆனாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. இறைவன் அவர்களை அவ்வாறே படைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் பாம்பு மிகவும் சூழ்ச்சியுள்ளதாக இருந்தது. இந்த பழத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லையா? அதை உண்டால் நீங்கள் நன்மை தீமை அறியும் சக்தியை அடைவீர்கள். இதை இறைவனும் அறிவார். அதனால்தான் நீங்கள் இந்த பழத்தை உண்ணுவதை அவர் விரும்பவில்லை. அப்படி உண்டால் நீங்கள் அவரைப் போலவே வல்லமையுள்ளவர்களாக மாறுவீர்கள் என்றது பாம்பு. இறைவன் அப்பழத்தை உண்ணுவதை தடை செய்திருக்கிறார் என்பது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்கு தெரியும். இருந்த போதிலும் பழத்தை உண்டால் ஞானம் தங்கள் வசமாகும் என்று ஏவாளின் மனம் எண்ணமிட்டது. ஏவாள் விலக்கப்பட்ட பழத்தை பறித்து உண்டாள். சில பழங்களை ஆதாமுக்கு கொடுத்தாள். அவனும் அந்த விலக்கப்பட்ட பழத்தை உண்டான். அந்த நேரமே அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகள் செய்து கொண்டனர். இறைவன் அவர்களை பார்த்தபொழுது கோபம் கொண்டார். நீங்கள் ஆடையின்றி இருப்பதை உங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டார். ஏவாள்தான் பழத்தை எனக்கு கொடுத்தாள் என்றான் ஆதாம். பாம்பு என்னை ஏமாற்றி விட்டது என்றாள் ஏவாள். இறைவன் பாம்பை நோக்கி, இந்த நேரம் முதல் நீ நிலத்தின் மீது ஊர்ந்து திரிவாய் என சாபமிட்டார். பிறகு இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்வு துன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்றார். நீங்கள் எனக்கு கீழ்படியாததால் இந்த நிமிடம் முதல் ஏதேன் தோட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்படுகிறீர்கள் என்றார். இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். ஏதேன் தோட்டத்திற்கு மீண்டும் அவர்கள் ஒருபோதும் வந்துவிடாமல் தடுப்பதற்காக சுடரொளி வாழ் தாங்கிய வானதூதர் ஒருவரை காவலுக்கு நிறுத்தினார்.